All, today we want to see part 52. This is for 10th standard, coming under 2 mark question in section B, relative pronoun who, whose, whom. We are going to see the first one, relative pronoun whose. Whose means idhula tamilla yaarudaya appdin solli varakudiyadhu. You see the first example. Kumar is my friend. His brother is a famous doctor in the city. Here, Kumar is my friend, his brother. The his brother அப்படிங்கிறது யாரோட பிரதர்? குமாரோட பிரதர். That means friend's brother. அப்போ இந்த his அப்படிங்கிறதுக்கு பதிலாக you are using whose. We want to use the relative pronoun whose. So you write the full answer for this. Kumar is my friend. Whose brother is a famous doctor in the city. இதில் நமக்கு தேவையான விவரம் வந்து ஹூஸ் அப்படிங்கிறது. ஹூஸ்ங்கிறது வி ஆர் யூஸிங் ஃபார் ஹிஸ். ஹிஸ் அப்படின்னு வந்தால் ஹூஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஹூஸ் அவருடைய, யாருடைய அப்படின்னா அவருடைய குமார்னுடைய பிரதர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ஐ மெட் ஏ உமன், ஹேர் சிஸ்டர் நோஸ் மீ. நான் வந்து ஒரு உமனை பார்த்தேன், அவங்களுடைய சிஸ்டர் எனக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல ஹேர் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு ஏ உமன். ஐ மெட் ஏ உமன், ஹேர் சிஸ்டர் நோஸ் மீ. ஸோ இந்த இடத்துலையும் ஹேர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வி ஆர் யூஸிங் ஹூஸ். ஸோ ஹேர் அப்படின்னு பார்த்தோம்னாவே யூ கேன் இமீடியட்லி யூஸ் ஹூஸ். So the correct answer for this, I met a woman whose sister knows me. அவங்களோட சிஸ்டர் எனக்கு தெரியும் அப்படின்னு வரக்கூடியது. ஸோ இந்த இடத்துல வி ஆர் யூஸிங் ஹூஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், தேர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ், தேர் பேரண்ட்ஸ் ஷுட் மீட் த ஹெட் மாஸ்டர். சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஹெட் மாஸ்டர் மீட் பண்ணணும். இங்கேயும் அப்படி தான், தேர் அப்படின்னு வந்ததுன்னா வி ஆர் யூஸிங் த ப்ரொனவுன் ஹூஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேர் வி ஆர் யூஸிங் ஹூஸ். ஸோ யூ ரைட் த கரெக்ட் ஒன், தேர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் பேரண்ட்ஸ் ஷுட் மீட் த ஹெட் மாஸ்டர். ஸோ ரொம்ப சிம்பிளானது இந்த ரிலேட்டிவ் ப்ரோனன் வந்து ரொம்ப சிம்பிளானது. ஸோ இந்த எபோ எக்ஸாம்பிள்ஸ் வி யூஸ் ஹூஸ் இன் ரிலேட்டிவ் கிளாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிஸ் ஹேர் தேர். ஸோ ஹிஸ் ஹேர் தேர் இந்த மூணுமே வந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஹூஸ் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனன். தென் நெக்ஸ்ட் வி சி இந்த ரிலேட்டிவ் ப்ரோனன் ஹூம். ஹூம் அப்படின்னா தமிழில் நம்ம யாரை அப்படின்னு சொல்கிறோம், யாரை பார்க்க விரும்புகிறாய் அப்படின்னு வர்றப்போ ஹூம் யூ வாண்ட் டு மீட். யூ சி த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், த உமன் ஹூ ஐ வாண்டட் டு சி வாஸ் அவே ஆன் ஹாலிடே. இந்த இடத்துல ஹூம் ஐ வாண்டட் டு சி அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் போட்டு இப்போ இந்த மீதி ரெஸ்ட் ஆஃப் த லைனை படித்தோம்னா, த உமன் வாஸ் அவே ஆன் ஹாலிடே, அவங்க வந்து ஹாலிடேயில் வெளியில் இருக்கிறாங்க. அப்போ நீ யாரை மீட் பண்ண விரும்பின? அந்த உமனை வீட் பண்ண விரும்பலை, ஆனால் அவங்க ஹாலிடேயில் வெளியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஊம் அப்படிங்கிறது அந்த ரிலேட்டிவ் ப்ரோனன், இட் ரெஃபர்ஸ் ஃபார் த உமன். யூ சி த நெக்ஸ்ட் ஒன், டூ மென் ஹூம் ஐ ஹாவ் எவர் சீன் கேம் இன் டு த ஆஃபீஸ். ரெண்டு பேர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்க, அவங்கள இதுக்கு முன்னே நான் பார்த்தது இல்லை. இந்த இடத்துல ஹூம் அப்படிங்கிறது யாரை, யாரை பார்க்க, இந்த இடத்துல யாரை அப்படிங்கிறது டூ மென் இவங்கள ரெஃபர் பண்ணுது. அந்த இருவரும் உள்ளே வந்தாங்க, இதுக்கு முன்னாடி அவங்கள நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிறது. தேர்ட் ஒன், மேரி ஹேஸ் த்ரீ பிரதர்ஸ் ஆல் ஆஃப் ஹூம் காட் மேரீடு. மேரிக்கு மூணு பிரதர்ஸ் இருந்தாங்க, அவங்க மூணு பேருமே தே காட் மேரீடு அப்படிங்கிறது. இதுவும் அப்படி தான் ரொம்ப ஒரு எளிமையானது. இந்த ஹூம் அப்படிங்கிறது யாரை அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வர்றப்போ வி கேன் யூஸ் ஹூம். ஹூஸ் அப்படின்னா யாருடைய, ஹூம் அப்படின்னா யாரை.
இதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வென் டு யூஸ் ஹூஸ் ஹூ ஹூம். இந்த ஹூஸ் ஹூ ஹூங்கிறது எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் இதனுடைய தமிழ் அர்த்தம் ஹூ அப்படின்னா யார், ஹூஸ் மீன்ஸ் யாருடைய, ஹூ மீன்ஸ் யாரை. இங்கே ஹூம்னா யாரை பார்க்க விரும்புகிற, யாருடைய பெண், இது வந்து அவன் யார், இந்த மாதிரி அர்த்தத்தில் வர்றப்போ வி ஆர் யூசிங் த ரிலேட்டிவ் ப்ரோனன். நவ் யூ சீ த ஃபர்ஸ்ட் ஒன். ஐ நோ ஏ டான்சர், ஹர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் எக்ஸலண்ட். எனக்கு ஒரு டான்சர் தெரியும், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹேர்ங்கிறது ரெஃபர்ஸ் டு டான்சர். அப்போ டைரக்டாக நம்ம ஹூஸ் அப்படின்னு எழுதிடலாம், ரொம்ப ஒரு ஈஸியானது. ஸோ ஐ நோ ஏ டான்சர் ஹூஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் எக்ஸலண்ட். நமக்கு தேவையானது ஹேர்ங்கிறத ஹூஸ்ன்னு மாற்றணும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி எழுதிட்டு பாருங்கள், ஹூஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் தவிர, ஹூ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ராங். ஹூஸ் பர்ஃபார்மன்ஸ் யாருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ஹூ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா யார் பர்ஃபார்மன்ஸ், அது வந்து நமக்கு இலக்கணத்தில் அது கரெக்டாக வரக்கூடியதில்லை. ஸோ இது வந்து கிராமட்டிக்கலாக பார்த்தா ஹூஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று. யூ சீ த நெக்ஸ்ட் ஒன். ஐ நோ ஏ டான்சர், ஷீ கிவ்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துல ஷீ அப்படிங்கிறது இந்த ப்ரொனவுன் வந்துடுச்சு. இந்த ஷீங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு டான்சர். ஸோ இமீடியட்லி யூ ஆர் யூஸிங் ஹூ. யூ ரைட் த ஆன்சர் ஃபார் திஸ். ஐ நோ ஏ டான்சர் ஹூ கிவ்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். இங்கே அப்படி தான் ஒரு நோட் எழுதியிருக்கோம், ஷீ கிவ்ஸ். ஹூ கிவ்ஸ் த எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஷீ கிவ்ஸ் த எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்த இடத்துல ஷீ கிவ்ஸ் அப்படிங்கிறப்போ ஹூஸ் கிவ்ஸ் அப்படின்னு வராது. ஒரு கிராமட்டிக்கலாக பார்த்தா ஹூஸ் கிவ்ஸ் யாருடைய, ஹூஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறோம், யாருடையன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ யாருடைய அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருந்தாது. இங்கே ப்ரொனவுன் வந்து ஹீ ஷீ இட் தே இந்த மாதிரியெல்லாம் வர்றப்போ நம்ம டைரெக்டாக வி ஆர் யூஸிங் ஹூ அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நவ் யூ சீ த நெக்ஸ்ட் ஒன். ஷீலா இஸ் எ டான்சர், ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார் எ லாங் டைம். ஷீலா இஸ் எ டான்சர், ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார் எ லாங் டைம். இந்த இடத்துல பார்த்து இந்த ஐங்கிறது இந்த டான்சரை ரெஃபர் பண்ணலை. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹர்ங்கிறது டான்சரை ரெஃபர் பண்ணுது, அதே மாதிரி ஷீங்கிறது டான்சரை ரெஃபர் பண்ணுது, பட் ஐங்கிறது இந்த டான்சரை ரெஃபர் பண்ணலை. அந்த மாதிரி டைமில் வி ஆர் யூஸிங் ஹூம். ஏன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஷீலா இஸ் எ டான்சர், டான்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல இது சப்ஜெக்டு, இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல இதுக்கும் இந்த ஐ இங்கே இது நாட் ரெஃபரிங் அப்படின்னு வர்றப்போ வி ஆர் யூஸிங் ஹூம். ஷீலா இஸ் எ டான்சர், அவங்களே நான் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல யூ ரைட் த ஃபுல் ஆன்சர் ஃபார் திஸ். ஷீலா இஸ் எ டான்சர் ஹூம் ஐ ஹாவ் நோன் ஃபார் எ லாங் டைம். லாங் டைம் இதுலேயும் அப்படி தான், ஹூம் அப்படின்னா அவரை, யாரை எனக்கு தெரியும், ஷீலாங்கிற டான்ஸரை எனக்கு நீண்ட காலமாக தெரியும் அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடியது. நவ் யூ கம் டு த எக்ஸசைஸ், வி சீ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ். யூ சீ த ஃபர்ஸ்ட் ஒன், த ஸ்கூல் இஸ் ஒன்லி ஃபார் சில்ட்ரன், த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இஸ் நாட் இங்கிலீஷ். த ஸ்கூல் இஸ் ஒன்லி ஃபார் சில்ட்ரன், த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இஸ் நாட் இங்கிலீஷ். இந்த இடத்துல தேர்ன்னு வருது, ஏற்கனவே தேர் அப்படிங்கிறது வந்ததுன்னா இமீடியட்லி யூ கேன் யூஸ் ஹூஸ், ஹூஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இங்கே தேர்ங்கிறது சில்ட்ரனுடைய, த ஸ்கூல் இஸ் ஒன்லி ஃபார் சில்ட்ரன், தேர் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் யாருடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், சில்ட்ரனுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். த லாங்குவேஜ் இஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ். ஸோ சில்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இஸ் நாட் இங்கிலீஷ். ஸோ யூ ரைட் த ஆன்சர் ஃபார் திஸ். த ஸ்கூல் இஸ் only for children whose
First language is not English. You see the next one. I met a couple. They got married 1 month ago. நான் ஒரு கப்பிள் மீட் பண்ணேன், அவங்க 1 மந்த்ஸுக்கு முன்னாண்ட மேரேஜ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து தே அப்படின்னு வருது. வி நோ ஹீ ஷீ தே இதெல்லாமே வந்ததுன்னா வி ஆர் யூஸிங் ஹூ. ஸோ இந்த இடத்துல தேன்னு வர்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹூங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ், ஐ மெட் ஏ கப்பிள் ஹூ காட் மேரீட் 1 மந்த் அகோ. Now you come to the third one. I like Tony, the cricket player. I want to meet him. So, in that case, I refer to Tony. Refer pannula. In that case, they refer to couple. Refer pannudu. They refer to children. Udaya, pingra meaning irukku. But I refer to Tony. Refer pannula. Appa idu vandu object ah irukku. Idu subject, idu object ah irukku. So, you can write the answer for this. I like Tony. Whom I want to meet. இந்த ஹிம்ங்கிறத நம்ம எழுத வேண்டியதில்லை. ஸோ ஐ லைக் தோனி, ஊம் ஐ வாண்ட் டு மீட். அப்போ இந்த இடத்துல தோனிங்கிறது வந்து ஆப்ஜெக்டில் வருது. அந்த மாதிரி வர்றப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஹூம் அப்படிங்கிறது. ஸோ ஐ லைக் தோனி, ஊம் ஐ வாண்ட் டு மீட். நம்ம இப்போ ரிவ்யூவில் பார்த்தோம்னா ஹீ ஷீ தே நேம் இதெல்லாமே வந்ததுன்னா ஹூங்கிறத யூஸ் பண்ணணும். தென் ஹேர் ஹிஸ் தேர் குமார்ஸ் நேம் போட்டு ஒரு அப்போஸ்ட்ரோபி வந்ததுன்னா வி ஆர் யூஸிங் ஹூஸ். அப்போ நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டில் வர்றப்போ அந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுச்சுன்னா வி ஆர் யூஸிங் ஹூம். தேங்க்யூ.